கள்ளக்குறிச்சி அருகே அறநிலையத்துறைக்கு சொந்தமான சிவன் கோவிலில் துர்க்கையம்மன் சிலை உடைக்கப்பட்டதால் பதற்றம் நிலவுவதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயப்பாளையம் அருகே கரடிசித்தூர் கிராமத்தில் சிவன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சுமார் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகும். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் கடந்த 2022 ஆண்டுதான் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிலையில் கோவிலில் தினசரி பூஜை செய்ய வந்தபோது கோவிலில் உள்ள சிலைகள் உடைந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கோவில் குருக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பார்த்தபோது கோவிலில் உள்ள 18 கை துர்க்கையம்மன் சிலை மற்றும் 8 கைகள் உள்ள துர்க்கையம்மன் சிலை முழுவதையும் உடைத்துள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். மேலும் சிலைகளை உடைத்துவிட்டு வேறு மதத்தின் பெயரை எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பதட்டம் நிலவுவதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.